அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது ஒரு ஒரு ஆண்டர்பனருமே ஒரு டிரைனர் தான் எவ்ரி ஆண்டர்பனார் வந்திருக்காங்க அவங்களோட பெஸ்ட் ட்ரைனர் பெஸ்ட் யார் மகளிர் சுய உதவி குழு இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் யாருன்னா என்ன பொறுத்திருக்க ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ரொம்ப நல்ல வார்த்தை அது அந்த பிராண்ட் அம்பாசிடரா நம்மளுடைய எம்எஸ்எம்மிக்கு அவங்க மாறும் போது அந்தந்த ஊர் இருக்கக்கூடிய எம்எஸ் வந்து அவங்களுக்கு யோசிக்கும் போது அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கும்ன்றதை கற்பனைக்க நான் விட்டுறேன் தமிழ்ல பிரச்சனைன்னு ஒரு வார்த்தைக்கு சிக்கல் பிரச்சனை என்பது நாம் உருவாக்குவது சிக்கல் என்பது வெளியில் இருப்பது சிக்கலை நாம் எடுத்து விடலாம் பிரச்சனையை நமக்குள்ள இருக்கிறது நம்ம தான் சால்வ் பண்ணுவோம் வராம பார்த்துக்கணும் ஸ்மால் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேபிள்ன்ற வார்த்தைக்கு அங்க வந்து இடமே கிடையாது அது எப்பவுமே ஸ்டேபிலா தான் இருக்கும் ஸ்மால் பிசினஸ் அங்க என்ன பிரச்சனை ரிபீட்டபிளா இருக்கா ஸ்கேல் ஆகுதா பிசினஸ் அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ண முடியுதா வளருதா வளருதுதா இதான் அங்க கவலை இதே அமெரிக்கன் கம்பெனி அமெரிக்கால போட வேண்டியது தானே அங்க இருக்க ஆளுங்க வேலை கொடுக்க வேண்டியது தானே வேலை தானே சொல்றீங்க இங்கேருந்து எங்க ஆளுங்களை வராதன்னு சொல்றேன் எங்க தான் முதல்ல உரிமைன்னு சொல்றேன் ரைட் கரெக்ட் தான் எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க அப்போ அங்க ஃபேக்ட்ரி போட்டு அங்கேயே நீ வந்து நீர் எடுத்து அங்கேயே வேலை கொடுக்கலாம்ல இல்ல பண்ண மாட்டாங்க ஸ்மால் எய்ம் வந்து கிரைம் அப்படின்னு சொல்றாரு அது கனவு தானே கனவு கூட கஞ்சத்தனமா ஏன் நினைக்கணும் பெருசா நினைக்கலைன்ற ஆக்சுவலா அந்த படம் எடுப்பதற்கு முன்னாடி அந்த டைரக்டர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லும் போதோ ஹீரோக்கிட்ட சொல்லும் போதோ நான் மொக்க கண்ட் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்பாரா யாருமே வந்து கஷ்டமான ஒரு விஷயத்தை செய்யப்பறம்லாம் யாரும் செய்யவே மாட்டாங்க அப்படி பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் அவன் தொழில் பண்ண வரக்கூடாது தமிழில் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் எதிர்நீச்சல் வெற்றி வேண்டுமா கேட்டுப்பாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் சி சேஞ்ச் ஆனந்த் அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் ரொம்ப நார்மல் நலமா இருக்கு சார் கடந்த நான்காவது எபிசோட்ல கூட பார்த்தீங்கன்னா முக்கியமான எம்எஸ்எம்இம் பிளஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருந்தீங்க ரொம்ப குறிப்பாக அதில் நீங்கள் சொல்லியிருந்த மிக முக்கியமான ஒரு கருத்து அஞ்சல் துறையை பற்றிய கருத்து வந்து ரொம்ப பரவலாக பகிரப்பட்டுச்சு நிறைய நண்பர்கள் அதை வந்து பார்த்தாங்க ஷேர் பண்ணாங்க ஒரு நல்ல ஐடியா அப்படிங்கிறதெல்லாம் கூட முன்னெடுத்து பேசியிருந்தாங்க ஸோ அதுக்கான வாழ்த்து நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் சொன்ன கருத்தை அவ்வளோ தூரமே சேர்ந்துருக்குது இந்த எபிசோட் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு விரும்புகிறேன் சார் அதுதான் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படிங்கிறது ஸோ இந்த சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுங்கிறத நீங்கள் படிக்கும்போதோ சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க ஸோ ஒருவர் எப்படிதான் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இந்த தொழில் முனைவோருக்கான பயணத்தில் தன்னை வந்து ஈடுபடுத்திக்கணும் எப்படி அவர் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொல்ல முடியுமா சார் ரொம்ப மகிழ்ச்சி அருள் நம்ம சிறப்பாக சொன்னீங்க சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படின்ற டைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ சொந்தமாக தொழில் செய்யணும் ஆர் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸு இது கண்டிப்பாக பொருந்தும் அதுக்கு ஒரு பெரிய ரீசன் கூட இருக்குது இந்த வாரம் அதாவது கடந்த வாரம் இந்த லாஸ்ட் ஒன் வீக்கில் ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு தொழில் முனைவோர்கள் மத்தியில் வந்து இது ஒரு பெரிய போற்றுதலுக்குரிய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு உலகம் ஃபுல்லாக ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து திருச்சியிலேருந்து சென்ற ஒரு பிஸ்னஸ்மேன் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அப்படின்ற நிறுவனத்தோட ஹெட் டைரக்டர் ஃபவுண்டர் மிஸ்டர் கிரீஷ் மாத்ருபோதன் வந்து அமெரிக்காவில் நேஸ்டேக்கில் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவருடைய கம்பெனியை லிஸ்ட் பண்ணியிருக்காரு ஒன் பில்லியன் வேலியூஷன்ல சோ இது வந்து ஏன் இத நான் இதோட தொடர்பு சொல்லணும்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அவர் அதை வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு டைட்டில் குடுத்தே அத வந்து அங்க ரிலீஸ் பண்ணார் ஓ அது மட்டும் இல்ல அவர் வந்து அந்த ஒன் பில்லியன் அந்த நேஷ்டேக் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் மணி கண்ட்ரோல் இன்டர்வியூல பேசினா நீங்க ட்விட்டரில் பார்க்கலாம் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படின்ற ஒரு ரஜின சாரோட பாட்டோட பாட்டையே சொல்லியே வந்து அத வந்து ரொம்ப பெருமையா அத பத்தி சொன்னாரு அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இப்போ இந்த அஞ்சல் துறை கடைசியாக நம்ம பேசும்போது நிறைய பேருக்கு அது சேர்ந்தது வந்து நான் வந்து மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரிலாம் வருது இதில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் கூட நான் பார்த்தேன் எப்படி என்ன நினைக்கிறாங்க நம்ம நேரர்கள் அப்படின் போது அதில் வந்து நம்ம அஞ்சல் துறையில் வந்து லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் இந்த நம்ம இந்த அமேசான் மாதிரி இது வந்து ஒரு அஞ்சல் துறையை மாற்ற முடியும் அப்படின்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ட்ரைனிங் இல்ல சார் ஆக்சுவலி அதுதான் ரொம்ப முக்கியமான சொல்றாங்க அர்டாஸ் ட்ரைனிங் இல்லை ட்ரைனிங் இருந்தால் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்றாங்க கரெக்டா சொன்னீங்க சி ரிசோர்ஸ் தான் முதல்ல முக்கியம் முதல்ல பணம் வந்துருச்சுன்னா அந்த பணத்தை எப்படி டிப்ளாய் பண்ண தெரியும் பயிற்சி முக்கியம் இல்லைன்றீங்களா இல்ல அப்ப மனித ரிசோர்ஸ் ஹியூமன் கேபிட்டல் நம்ம இருக்குன்னு சொன்னா ட்ரைனிங் தானே சார் கொடுக்கணும் ட்ரைனிங் குடுக்கறதுக்கு ஒரு லட்சம் என்ன ஒரு மில்லியன் ட்ரைனர்ஸ் நாட்ல இருக்காங்க எல்லா ஊர்லையுமே இருக்காங்க ஒரு ஒரு ஆண்டர் பண்ணருமே ஒரு ட்ரைனர் தான் எவ்ரி ஆண்டர்பிரார் அடிவதப்பட்டு தான் லைஃப்பில் முன்னுக்கு வந்திருக்காங்க அவங்களோட பெஸ்ட் ட்ரைனர் யார் அவங்களோட பெஸ்ட் கன்சல்டன்ட் யார் ஓகே ஸோ அது மட்டும் இல்லை நான் இன்னொரு ஒரு படி தள்ளியே கூட இதை வந்து யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது நிறைய பேர் இதுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் இதை உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சுய மகளிர் சுய உதவி உதவி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம உலக இந்தியாவில் வந்து பெரிய லெவலில் இருக்குது ஒரு சின்ன தரவு கொண்டு வந்திருக்கேன் நான் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த டேட்டா வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னே எடுத்த டேட்டா இது நம்பர் ஆஃப் சுய உதவிக்குழு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரம் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் குழுக்கள் இருக்குது அதில் வந்து நூற்றி மூணு லட்சம் வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் நாலு புள்ளி ஆறு ஏழு லட்சம் வந்து ரூரலில் இருக்காங்க ஓ கிராமப்புறங்களில் இருக்காங்க அதுல அறுபத்தொம்போது புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் வந்து மக்கள் இருக்காங்க உள்ளுக்குள்ள அதாவது நாலு புள்ளி ஆறு ஏழு லட்சம் வந்து குரூப் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் ஓகே ஓகே அதுல வந்து அறுபத்தொம்போது லட்சம் எழுபது லட்சம் பேர் வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க ஊரல்ல எழுது லட்சம் பேர் இருக்காங்க மொத்தம் மெம்பர்ஸ் எழுபது லட்சம் பேர் இருக்காங்க அதுல வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரம் பேர் அர்பன்ல இருக்காங்க இந்த மாதிரி தரவுகள் போகுது இதுல வந்து மொத்த வியாபாரம் இருக்குல்ல அதாவது ட்ரான்ஸாக்ஷன் மணி ட்ரான்ஸாக்ஷன் அவங்க எல்லாமே டெபாசிட் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க அதை வச்சு அவங்க வந்து சுய உதவிக்குழு பண்ணிப்பாங்க அவங்களுக்குள்ளேயே அந்த பணப்பட்டுவாடாக நடக்கும் அது மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அறுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி பங்கு பரிவர்த்தனைன்னு சொல்கிற மாதிரி பணப்பரிவர்த்தனை நடந்திருக்கு இது வந்து பத்து வருஷத்தில் நடந்திருக்கு இப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம போகிற தூரம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது நம்ம எவ்வளோ ரிசோர்ஸஸ் உள்ளே வச்சுருக்கோம் இவங்களாம் தான் பிராண்ட் அம்பாசிடர் ஆக்சுவலாக மகளிர் சுய உதவி குழு இருக்காங்க இல்லையா அவங்களாம் யாருன்னா என்ன பொறுத்த ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ரொம்ப நல்ல வார்த்தை அது அந்த பிராண்ட் அம்பாசிடரா நம்மளுடைய எம்எஸ்எம்இக்கு அவங்க மாறும்போது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ வந்து அவங்க ஒரு பிராண்ட் அம்பாசிடரா யோசிக்கும் போது அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்றதை நீங்கள் உங்கள் கற்பனைக்கே நான் விட்டுறேன் சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆண்டர்பனர் வந்து ஜேர்னியை பயணப்படுறாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு என்னன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்கேருந்து நம்ம தூங்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதுக்கு என்ன விடை இப்போ வந்து முதல் முதல் ஒரு ஐடியா வந்துடுச்சு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தோம் ஐடியேஷன் ஒரு வார்த்தை இருக்குது அதாவது ஒரு எண்ணம் அந்த எண்ணத்துலேருந்து உருவான ஒரு கான்செப்டு ஓகே அந்த ஐடியேஷன் வந்துடும் அந்த ஐடியேஷன் வந்த உடனே அதை கான்செப்டாக மாற்றுவாங்க அது ப்ராடக்டாக இருக்கலாம் சர்வீஸாக இருக்கலாம் ஓகே அதை கான்செப்டாக மாற்றி பேப்பரில் போட ஆரம்பிப்பாங்க அந்த எண்ணத்தை பேப்பரில் போடுவாங்க அந்த பேப்பரில் போட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது பிரெயின் ஸ்டாமிங் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் அதாவது நம்ம உட்காந்து எல்லாரும் சேர்ந்து திங்க் டேங்க்னு சொல்லுவாங்கல்ல எல்லாரும் உட்காந்து யோசிக்கிறது அது வந்து கூட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லும்போது போது சினிமாவில் வந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து கதை ரூம் போட்டு யோசிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் ரூம் போட்டு யோசிக்கிறது தான் முதல் ஸ்டெப்பு ஐடியேஷன் அந்த ஐடியேஷன்லேருந்து பிரெயின் ஸ்டாமிங் பிரெயின் முடிஞ்ச உடனே கான்செப்டுவலைசேஷன் வரும் கான்செப்டுவில் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ப்ராடக்டாக கொண்டு போகிறோமா சர்வீஸாக கொண்டு போகிறோமான்னு பிரியுதாங்க அதுக்கப்புறம் தான் என்ன வருதுன்னா எப்போ இதை வந்து நம்ம லான்ச் பண்ணணும் அதுக்கு டெவலப்மெண்ட்டு என்னென்ன தேவை அதுக்கு ஃபண்டு என்ன தேவை டைம் என்ன என்றைக்குமே பிஸ்னஸில் வந்து டைமிங் எந்த டைமில் எந்த ப்ராடக்ட்டை எங்கே ரிலீஸ் பண்ணணுன்ற சில விஷயங்கள் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சில சில சப்போர்ட் சிஸ்டம்லாம் வந்து இருக்குது அந்த சப்போர்ட் சிஸ்டம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவோம் ஆண்டரப்பனாரியல் ஈகோ சிஸ்டம் தொழில் முனைவோருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஈகோ சிஸ்டம் ஒரு சிஸ்டம் உருவாகும் அந்த சிஸ்டம் உள்ள ஒரு இன்குபேஷன் அப்படின்னு ஒன்று வரும் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நிறைய பிரிவுகள் உட்பிரிவுகள்லாம் இருக்காது நம்ம போக போக பார்ப்போம் ஸோ எங்கே ஆரம்பிக்குது ஐடியேஷன் பிரெயின் ஸ்டாமிங் கான்செப்சலைசேஷன் அதுக்கப்புறம் வந்து அதை ப்ராடக்டாக சர்வீஸாக பிரிக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சில சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்குவது அந்த உருவாக்குவதற்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் தான் ஈகோ சிஸ்டம் இது உள்ள ஒரு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆண்டரப்பனார் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ட்ரை பண்ணும் அதே அவரை பயணப்பட்டு கொண்டு போய் வச்சிடும் கண்டிப்பா நீங்க ஸ்கூல்ல சேர்த்து குழந்தைய ஸ்கூலில் அப்புறம் சிஸ்டம் ட்ரை பண்ணும் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி போயிடுவாங்க சேர்க்கிற வரைக்கும் தான் அந்த கஷ்டம் ஸோ அடிப்படைங்கிறது ஐடியா தான் ஐடியா தான் நம்ம நல்லா ஐடியா கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதுலேயே வந்து இப்போ நம்ம சமூகத்தில் பார்க்குறோம் நிறைய வேறுபாடுகள் இருக்குது உதாரணத்திற்கு ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இன்னொருத்தவங்க ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறேன்றாங்க கரெக்ட் லார்ஜ் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இதில் எப்படி வேறுபடுத்தி பார்க்குறது சார் ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க நீங்கள் ரொம்ப டீப்பாக டைவ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் நீங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும் சி முதல்ல அப் ஓகே அது எடுத்துப்போம் அப்னா என்ன ஒரு நபர் இருக்கார் ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பார் எங்கேயோ அவருக்கு மனசுக்குள்ளே ஒன்று தோணியிருக்கோன்னு நம்மகிட்ட வந்து ஒரு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடும் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை வரும் முதல்ல அவர் என்ன பண்ணுவார் அதை போய் ஒரு பத்து பேர் டிஸ்கஸ் பண்ணி நம்ம சொன்ன ஐடியாஸ்லாம் முடிப்பார் இதுல என்ன பிரச்சனைனு கேட்டிங்கன்னா பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன் இதுல என்ன ஒரு சிக்கல்னு கேட்டீங்கன்னா ஏன்னா தமிழ்ல பிரச்சனைன்னு ஒரு வார்த்தைக்கு சிக்கல்னு பிரச்சனை என்பது நாம் உருவாக்குவது சிக்கல் என்பது வெளியில இருப்பது உருவாவது ஆமா சிக்கலை நாம் எடுத்து விடலாம் பிரச்சனையை நமக்குள்ள இருக்கிறது அது நம்ம தான் சால்வ் பண்ணணும் வராம பார்த்துக்கணும் முதல்ல என்ன இதுல சிக்கல் கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி பொறுத்த வரைக்கும் இமிடியட்டா ரெவன்யூ கிடையாது ஏன்னா அது ஒரு ஐடியா தானே கண்டிப்பா அந்த ஐடியா வந்து பொருளாக மாறி அந்த பொருள் பல பேருக்கு ரீச் ஆகி அவங்களுடைய பிரச்சனையை அதை சால்வ் பண்ணும்போது அவங்க கொடுக்குற அந்த வருமானம் ரெவென்யூ வச்சு அதை பார்த்து ஒரு நூறு பேர் வந்து நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லி அது போய் சேருவதற்கு டைம் ஆகும் அதனால தான் அப் எட்டிங்குமே ஒரு அஞ்சு வருஷம் முதல் ஐந்து வருடம் ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் சொல்லுவாங்க ஸ்டார்ட் அப் வெஞ்சர் பண்ணுறவங்கள ஓகே அவங்கள ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் யாருமே நீ எவ்வளோ வியாபாரம் பண்ணனு கேட்க மாட்டாங்க நீ எவ்வளோ சம்பாதிச்ச எவ்வளோ வியாபாரம் பண்ண அப்படிலாம் கேட்க மாட்டாங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஒன் இயர் வந்து நேர்ச்சர் பண்ணுறது குழந்த பிறந்தவொன்று ஆர் ரேதர் கான்சீவ் ஆனதுக்கு அப்புறம் பார்வாட இல்ல வரைக்கும் இருக்கிற மாதிரி ஆர் கான்சீவ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பத்து மாசம் நம்ம கேட்கக்கூடாது கூடாது குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு 9 மாசம் கழிச்சு தான் டெலிவரி ஆகும். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் அப். இப்படி இந்த ஸ்டார்ட் அப்ல ஒரு மூணு வார்த்தை நான் சொல்றேன் பிசினஸ்ல. ஒன்னு வந்து ஸ்டேபிளா இருக்கா? ரெண்டாவது ரிபீட்டபலா இருக்கா? மூணாவது ஸ்கேலேபலா இருக்கான்னு பார்ப்பாங்க. எல்லா பிசினஸ்லயுமே ஒரு விஷயம் ஸ்டேபிளா நடக்குதா. ஸ்டேபிள்னா என்ன? நிலையா நிலையா இருக்கும். என்ன வருமானம் வரணும். வியாபாரம்னால வருமானம். போட்ட பணத்துக்கு வியாபாரம் வரணும் போட்ட நேரத்துக்கு அதுக்கு ரிட்டர்ன் வரணும் அது வருதான்னு பார்ப்பாங்க ஸ்டார்ட்அப் பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக வராதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால என்ன பண்ணுவாங்க ஐடியாவை இன்னும் நல்லா ப்ராடக்ட் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக மென்டார்ஸ் ஹையர் பண்ணுவாங்க அந்த அப் ஈக்கோ சிஸ்டம் உள்ளே போயிடுவாங்க இப்போ சென்னை மாதிரி மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஐடி இருக்கு இல்லைங்களா ஐஐடி மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு ஐஐடி பார்க் இருக்குது அங்கே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது அதை அவங்க ஊக்குவிக்கிறாங்க அதுக்கு உண்டான சப்போர்ட் கொடுக்குறாங்க ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க மென்டார் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நேர்ச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பெனி டெவலப் ஆகிருக்கு இதுக்கு ஃபண்டு தேவைன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஃபண்டிங்காக போவாங்க இது ஸ்டார்ட் அப்போட ஈகோ சிஸ்டம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிச் பண்ணுவாங்க அதாவது பிஸ்னஸ் பிச்சுன்னு சொல்லுவாங்க அது சேல்ஸ் பிச் கொடுப்பாங்க ப்ராடக்ட் பிச் கொடுப்பாங்க அது மூலமாக அவங்களுக்கு வெளிலேருந்து பார்க்கக்கூடிய பணம் போடக்கூடிய முதலாளிகள் இருக்காங்க இல்லையா இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து நான் இந்த ஐடியா சூப்பரா இருக்கு இத நம்ம போட்டா என்னன்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க இது தனி சப்ஜெக்ட் நம்ம அப்புறம் டீபா ஃபோர் இப்போ ஸ்மால் பிசினஸ்னா என்ன ஸ்டார்ட் அப் சொல்லிட்டீங்க ஸ்மால் பிஸ்னஸ் தான் என்ன ஸ்மால் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேபிள்ன்ற வார்த்தைக்கு அங்க வந்து இடமே கிடையாது அது எப்பவுமே ஸ்டேபிளா தான் இருக்கும் ஸ்மால் பிஸ்னஸ் ஓகே ஒரு ஒரு கடை ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கடையில கமாடிட்டி தான் விற்க போறீங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் அங்க விற்க போறீங்க ஆட்டோமேட்டிக்கா ஓ டீ கடை போட்டால் ஓடும் நீங்க தப்பு பண்ணலன்னா அது கரெக்டா ஓட ஆரம்பிச்சிரும் சோ அங்க ஸ்டேபிள்ன்ற வார்த்தை பை டிஃபால்ட் ஆரம்பிக்கும் போதே இருக்கு அங்க என்ன பிரச்சனை ரிப்பீட்டபுளா இருக்கா தொடர்ந்து நடக்குதா தொடர்ந்து நடக்குதா ஸ்கேல் ஆகுதா பிசினஸு அடுத்த பிராஞ்ச் ஓப்பன் பண்ண முடியுதா வளருதா இதான் அங்க கவலை ஸ்டேபிள் பிரச்சனை கிடையாது இதான் ஸ்மாலுக்கும் ஸ்டார்ட்அப்புக்கும் உள்ள வித்தியாசம் இதை நீ கேட்டிங்க லார்ஜ் இண்டஸ்ட்ரினா என்ன லார்ஜ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இனிமேல் பாத்தீங்கன்னா க்ரோத் தான் சி இப்போ ஒரு ஒரு பெரிய ஆள் வந்து ஒரு தொழில் அதிபர் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு ஒரு ஃபேக்ட்ரி போடுறாரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறாருன்னா அவர் ஆல்ரெடி பெரிய லெவலில் பையர்லாம் முடிச்சாச்சு கவர்மெண்ட் பாலிசிஸ் பையர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் மேப் பண்ணிட்டு தான் உள்ள இறங்குறாரு அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டாக க்ரோத் இருக்கா வளர்ச்சி இருக்குதா நோக்கம் அவ்வளோதான் இதுதான் டிஃப்ரென்ஸ் ஸ்டார்ட் அப் ஸ்டெபிலிட்டியே முதல்ல ப்ராப்ளமாக இருக்கும் அது வந்து டைம் கொடுக்கணும் நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் பிசினஸ் ஃப்ரம் த டே ஒன்னே பிசினஸ் ஆரம்பிச்சிடும் அது ரிப்பீட்டபுளாக இருக்கா ஸ்கேலபுளாக இருக்கான்னு பார்க்கணும் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அது பெரிய இல்லை நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியும் சார் கிட்டத்தட்ட ஸ்மாலும் லார்ஜுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் ஸ்டார்ட் அப்னா ரொம்ப கிட்டத்தட்ட கேமே வேறையோ அப்படின்னு தோணும் கேமே வேற தான் அந்த கேம் வந்து எல்லாரும் அந்த கேமுக்கு வர முடியாது எல்லாரும் எல்லோரும் வர மாட்டாங்க ஏன்னா அதில் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் யாருக்கு வந்து அந்த ஆளுமை இருக்கோ நம்ம செய்யக்கூடிய தொழில் ஆளுமை இருக்கோ அவங்க தான் தொழில் இறங்க முடியும் டவுட்டு சார் எனக்கு இப்போ ஸ்மால் அண்ட் லார்ஜ்ல இருக்காங்க இல்லையா அவங்களும் ஸ்டார்ட் அதாவது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருளை நான் விற்கும் பொழுது நான் ஸ்டார்ட் அப் கிடையாது வியாபாரம் ஆரம்பித்திருக்கிறேன் ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு ஏபிசிடி கடையில் வாங்குறாங்க எங்கேயும் வாங்குறாங்க துணி கடை எடுத்துக்கோங்க துணி கடை ஸ்டார்ட் அப் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா எல்லா இடத்துலயும் மக்கள் துணி வாங்குறாங்க நான் எங்க ஊர்ல அந்த மாதிரி துணி கடையே இல்லை நான் துணி கடை ஆரம்பிக்கிறேன் ஓடிடும் ஏன்னா எங்கேயே நான் டிராவல் பண்ணி தான் வாங்குறேன் இப்போ நான் ட்ராவல் பண்ணுவானா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குல்ல நான் வாங்கிடுவேன் அது ஸ்டார்ட் அப் சொல்ல முடியாது வியாபாரம் ஸ்டார்ட் அப்படின்றது வந்து ஒரு ஐடியா இது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை வந்து யாருமே சால்வ் பண்ணலை சாஃப்ட்வேரில் தான் வந்து ஸ்டார்ட் அப்பில் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவுகள் இருக்கு புரிஞ்சுக்கணும் நிறைய ஐ சே ஈவன் எயிட்டி பர்சன்ட் எங்க இருக்குன்னா டெக்னாலஜி டெக்னாலஜி கம்பெனி ஆப் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஆப் டெவலப்மெண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தானே பண்றாங்க ஸோ நான் ஐடி அதாவது டெக் ஐடி ஸ்டார்டப்பு நான் ஐடி ஸ்டார்ட் அப் வச்சுக்கோங்க டெக்னாலஜி அப்பு நான் டெக்னாலஜி நான் டெக்னாலஜி தான் துணி கடை ஆரம்பிக்கிறது நம்ம டீ கடை ஆரம்பிக்கிறது நம்ம ரெகுலராக பண்ணுற பிஸ்னஸ் டெக்னாலஜி தான் வந்து ஸ்டார்ட் அப்புக்கு ரொம்ப ஒத்து போகிற ஒத்து போகிற விஷயம் பயன்பாட்டுக்குள்ள ஒரு விஷயம் இப்போ நான் டெக்னாலஜி விஷயமும் வர ஆரம்பிச்சிருச்சு அக்ரிகல்ச்சரில் வர ஆரம்பிச்சிருச்சு ஃபின்டெக்கில் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டேட்டா உங்களுக்கு கொடுக்கலாம்னு ஆசைப்பட்றேன் இப்போ பாருங்கள் டெக்னாலஜி ஸ்டார்ட்அப்ல யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்கள் ஐடி ஹப் ரொபாட்டிக்ஸில் டெவலப் பண்ணுறவங்க மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ஸ்பேஸ் ரிசர்ச் இதெல்லாம் நம்ம டெக் ஸ்டார்ட் ஸ்டார்டப்பில் உள்ள வராங்க நான் டெக் ஸ்டார்ட்அப்னா எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி இப்போ எல்லாரும் படிப்பு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கலாம் எல்லோரும் காலேஜ் ஆரம்பிக்கிற மாதிரி இது ஏன்னா எல்லோரும் தேவை அப்படியா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அதுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க அங்கே என்ன சொல்லித்தராங்கன்னா கேட்பாங்க அதை வேணாம் கேட்பாங்க கரெக்டாக ஃபுட் செயின் இண்டஸ்ட்ரி சாப்பாடு பற்றி ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஸ்டார்ட்அப் சொன்னால் என்னங்க அங்கே ஸ்பெஷல் தான் கேட்பீங்க ஃபுட்டா அப்படின்னு கேட்க மாட்டிங்கல்ல ஸோ ரெண்டாவது ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டே இப்போ மாடனாக புதுசு புதுசாக விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சாச்சு இப்போ இன்டீரியர் டெக்கரேஷன் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மாடல் கிச்சன் எடுத்துக்கோங்க அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் அப் சொல்ல முடியாது அதாவது நான் டெக் ஸ்டார்ட் அப்னால் சொல்லலாம் பட் டெக்னாலஜியில் பெருசு ஒன்றும் கிடையாது அதில் என்ன இன்னோவேஷன் இருக்குன்னா மார்க்கெட்டிங் பேக்கேஜிங் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்கும் அப்புறம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்குது மீடியா இண்டஸ்ட்ரி உங்கள் மீடியா இண்டஸ்ட்ரி வந்து நான் டெக்கில் தான் வருது அப்புறம் மைனிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி சில செக்டார்ஸ் வந்து நான் டெக்கில் வரும் மெயினாக வந்து ஸ்டார்ட்அப் வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக தான் மக்கள் பார்ப்பாங்க நான் டெக்னாலஜி பார்க்கறது இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சென்ட் பட் எதையுமே தான் சொல்ல முடியாது ஏன்னா காலங்கள் மாற மாற புதுசு புதுசாக நமக்கு தெரியாது வந்துட்டே இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஃப்ரெஷ் டெஸ்க் பற்றி நான் பேசும்போது சொன்னேன் இல்லையா அவர் இன்டர்வியூவில் சொல்கிறாரு ஒருத்தர் கேட்குறாங்க நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க ஃப்ரெஷ் டெஸ்க் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள் இல்லையா கேட்குறாரு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து ஏசி வாங்குறீங்க வீட்டில் இருக்க நிறைய கேட்ஜட்ஸ்லாம் வாங்குனீங்க செல்ஃபோன் வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபோன் போடுவீங்க யாருக்கு போடுவீங்க அந்த கம்பெனிக்கார்க்கு போடுவீங்க அந்த கம்பெனிக்காரங்க உங்களை மாதிரி ஒரு பத்தாயிரம் பேர் ஒரே சமயத்தில் ஃபோன் பண்ணால் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அவர் ஹேண்டில் பண்ண முடியாதில்ல அவருக்கு நாங்கள் வந்து ஒரு ஹெல்ப் டெஸ்க் வச்சு கொடுத்துருக்கோம் ஃப்ரெஷ்ஷு ஹெல்ப் டெஸ்க் அது ஃப்ரெஷ் டெஸ்க்னு வச்சுட்டோம் எங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வேலை கொடுத்துட்டோம் இப்போ அந்த கம்பெனி ஒன்று டை அப் பண்ணிட்டோம் இந்த கம்பெனிக்காக கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்கன்னா நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம் அதை அவர் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டார் எங்களுக்கு அந்த சப்போர்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் ப்ராடக்ட் சப்போர்ட்டாக இருக்கலாம் நாங்கள் ஒன்றும் இல்லை ஒரு சமயம் கேட்போம் நீங்கள் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கா பாருங்கள் அப்படின்னு கேட்போம் அவங்க ஆனே பண்ணாமே ஒர்க் பண்ணலன்னு சொல்லுவாங்க பட் சர்வீஸ் ரீதியாக அது குழப்பங்கள் வரதானே சார் செய்யும் அவர் சொல்கிறதே நான் ஒரு கொடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறதா எல்லாமே வந்து எதுவுமே குழப்பமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மேட்டர் என்னென்னா பிஸ்னஸில் நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ன்னு ஒன்று இருக்கு எஸ்ஓபின்னு பேர் ஓகே ஸ்டெப் ஒன்லேருந்து ஸ்டெப் டூ வரைக்கும் நான் வீட்டிலேருந்து இந்த ஷூட்டுக்கு இங்கே வரேன் அப்படின்னு சொன்னால் நான் எத்தனை மணிக்கு கிளம்பணும் என்னுடைய ட்ராவல் டைம் என்ன தேங்க்ஸ் டு கூகுள் எவ்வளோ நேரம் வந்து நான் வந்து போய் சேருவேன் கூட சொல்லிடுது ஆரம்பிங்க லோட் பண்ணும்போது சொல்லிடுது தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் போய் சேர்ந்துடுவேன் இப்போ இருக்க டிராஃபிக்கை வச்சு சொல்லிடுது எல்லாமே நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதனால தான் என்றைக்குமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் எபிசோடில் கூட சொன்னேன் யாரோ சொன்னாங்கன்னு டக்குனு போய் குளிச்சிடாதீங்க எடுப்பாரு கைப்பில் இருக்கக்கூடாது இருக்காதிங்க எல்லாமே ஒரு வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் செய்யணும் பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை வராது ஸோ பிளான் பண்ணாமல் பண்ணால் தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல முடியுது பிளான் பண்ணாலே நமக்கு வந்து சில சிக்கல்கள் இருக்கு பிரச்சனைன்னு சொல்ல விரும்பல சிக்கல்கள் இருக்கு ஆனா பிளானே பண்ணலாம் அப்ப யோசிச்சு பாருங்க என்ன ஆகும் பெரிய சிக்கலே வந்துடும் சார் இப்ப நீங்க ஸ்டார்ட் அப் வந்து சொன்னீங்க எனக்கு இன்னும் இந்த ஸ்மால் அண்ட் லார்ஜ் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பத்தி சொல்ல முடியுமா இன்னும் கொஞ்சம் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கேபிட்டல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் ஓகே மிஷினரிஸ் இப்போ வந்து ஒரு ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸ் ஒரு பெரிய மிஷினரி பெரிய ஃபேக்ட்ரியை போட்டு பண்ணக்கூடிய விஷயம் இது வந்து என்னன்னா கவர்மெண்ட்டோட பாலிசிஸோட லிங்கான ஒரு விஷயங்கள் இப்போ ஒரு ஆயிரம் கோடி போட்டு ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சாதாரணமாக நீங்களான டக்குன்னு போய் ஆரம்பிச்சிட முடியாது முடியாது அதுக்கு உண்டான கட்டமைப்பெல்லாம் வேற அது கவர்மெண்ட் பாலிசி சப்போர்ட் பண்ணணும் இந்த ஊர்ல பண்ணலாமான்னு கேட்கணும் மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் நான் சொல்றோம் தண்ணி எல்லாம் வந்து நம்ம எடுத்துடுறாங்க நமக்கு தண்ணி இல்லை வளமே இல்லை அது எவ்வளவு பெரிய என்வரன்மெண்ட் இஷ்யூஸ்லாம் நம்ம நாட்டில் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஊர்ல இந்த ஃபேக்டரிய போடலாமா இந்த நாட்டுல இந்த ஃபேக்ட்ரி போடலாமா லேபர் நமக்கு கிடைக்குமா ஏன் வந்து நிறைய பேர் நம்ம இந்தியாவில போடுறாங்க லேபர் சீப்பு வெளிநாட்டுல அதே அமெரிக்கன் கம்பெனி அமெரிக்காவில போட வேண்டிதானே அங்க இருக்க ஆளுக்கு வேலை கொடுக்க வேண்டியதானே வேலை தானே சொல்றீங்க இங்கேருந்து எங்க ஆளுங்களை வராதுன்னு சொல்ற எங்களுக்கு தான் முதல்ல உரிமைன்னு சொல்கிறேன் ரைட்டு கரெக்டு தான் எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ அங்கே ஃபேக்ட்ரி போட்டால் அங்கேயே நீ வந்து நீர்வளத்தை எடுத்து அங்கேயே வேலை கொடுக்கலாம் இல்லை பண்ண மாட்டாங்க எங்கே சீப்பாக இருக்கோ அங்கே தான் மக்கள் போவாங்க ஸோ லார்ஜ் இண்டஸ்ட்ரியோட கேமே வேற ஸ்மால் பிஸ்னஸ்ஸு யாராலும் செய்யலாம் ப்ரொவைடட் காம்படிஷன் அதிகமாக இருக்குது உங்களுடைய அங்கே ஒரு மார்க்கெட்டிங் இன்னோவேஷன் இருந்தாலும் கஸ்டமர் சர்வீஸில் இன்னோவேஷன் புதுமை பண்ணிங்கன்னா நீங்கள் சஸ்டெயின் ஆகலாம் ஸ்டார்ட் அப் வந்து டெக்னாலஜி ஓரியண்டட் இது இது வரைக்கும் சால்வ் ஆகாத ஒரு பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு வச்சு மதிப்பீடு செய்வீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு டெக்னாலஜி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு அவர் வந்து ஒரு டெவலப் பண்ணி பண்ண போறாரு அப்படின்னா முதல்ல வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே தெரியும் டக்குன்னு போய் அவரே மட்டும் ஒரு கம்பட்டியில் உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டார் பண்ணுவார் முதல்ல வீட்டில் தான் பண்ணுவார் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஈக்கோசிஸ்டம் உள்ள போவார் அங்க ஒரு மென்டார் இருப்பாங்க அந்த மென்டார் வந்து கைட் பண்ணுவாங்க புரோட டைப்னு ஒரு வார்த்தை இருக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு இது இருக்குன்னு சொன்னா சிலருக்குன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா டை ரெடி பண்ணுவாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரிய பண்ணி சாம்பிள் விடுவாங்க மார்க்கெட்ல போகுதா மக்களை அக்செப்ட் பண்றாங்களா டீசர் இப்ப நீங்க வீடியோ பண்ணி ஒரு டீசர் வருறீங்களா அந்த மாதிரி இது அதை பண்ணி வெளில விடுவாங்க இதை வந்து நிறைய பேர் மார்க்கெட்ல பாத்துகிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் ஃபன்ரைசிங் கான்செப்ட் வரும் உங்களுக்கு வரும் என்ன மாதிரி பார்க்குறாங்கன்னா இது நல்லா பிரைட்டாக இருக்கு இந்த ஐடியா ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குற மாதிரி இது நம்ம இப்போ இது இன்வெஸ்ட் பண்ணலாமா இது நல்லா போக போட்டுருக்கு ஐடியாஸ் மேட்ரு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா மேட்டர் சூப்பராக இருக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அதுக்குன்னு சில டெக்னாலஜி பீப்புள் இருக்காங்க அவங்க வேலிடேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க ஒன்று மார்க்கெட் ரிசர்ச் ரெண்டாவது வந்து அதை வேலிடேட் பண்ணுற டொமைன் எக்ஸ்பர்ட்ஸு ஓகே அதுக்கு பணம் போடக்கூடிய முதலாளிகள் அந்த ஹை நெட்ஒர்க் இன்ட்ரூஜில் இருக்கலாம் ஆறு சில பேர் வந்து பணம் நிறைய இருக்கும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை நம்மளெல்லாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து போடலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இதை ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஏஞ்சல் மாதிரி வந்து போறாங்க ஓகே ஸோ இவங்கெல்லாம் இதை பார்ப்பாங்க அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்னு ஒருத்தர் சொன்னால் பார்த்தீங்களா ஒரு டீம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்க தான் இதோட முக்கியமான ஒரு காரணகர்த்தான்னு வச்சுக்கோங்க அவங்க உட்காந்து இதை வந்து ஆரண்ட்டி பண்ணி பண்ணி ப்ராடக்டை வந்து ஷேப் பண்ணுவாங்க வெளில வரும்போது ப்ராடக்ட் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு லைனில் ஆரம்பிச்சிருக்கோம் வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராடெக்டாக வரணும் அப்படி வந்தால் ஒழிய அது சக்ஸஸ் ஆகாது அதை எப்படி சக்ஸஸ் கொண்டு வந்து சேர்க்கணுன்றது தான் இந்த ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிட்ருக்கோம் ஸோ அது அல்டிமேட்லி ஸ்டார்ட் அப் வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் அந்த ஈகோ சிஸ்டமில் வந்து இன்குபேட்டர் இருப்பார் ஏஞ்சல் இன்வெஸ்டர் இருப்பார் மார்க்கெட்டிங் இருப்பாங்க ஆர்என்டி இருக்கும் இது கொண்டு போய் சேர்க்குற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் இதில் எது சார் ரொம்ப கஷ்டமான ஏன்னா இப்போ பார்க்குற மக்களுக்கு நீங்கள் மூணு பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டீங்க பார்க்கணும் எதுப்பா இதில் கஷ்டம்னு தோணும் எது சார் ரொம்ப கஷ்டமானது எது ரொம்ப ஈஸியானது சார் இது வந்து நீங்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்குறதே வந்து ஒரு வியர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இது கஷ்டம்னு நினச்சி எந்த தொழில் முனைவோரும் ஒரு தொழில் ஆரம்ப ஆரம்பிக்க மாட்டார் இஷ்டப்பட்டுதான் ஆரம்பிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இதை நான் திரும்ப திரும்ப நான் மூவி ரிலேட்டடாக சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாராளமாக சொல்ல மக்கள் கனெக்ட் ஆவாங்க ஒரு மொக்க கண்டென்ட் எடுத்துருக்காம்பா படம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம் இன்னொருத்தர் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறோம் ஒரு படத்தை ஓகே ஆக்சுவலாக அந்த படம் எடுப்பதற்கு முன்னாடி அந்த டைரக்டர் வந்து கிட்ட கதை சொல்லும் போதோ கிட்ட சொல்லும் போதோ நான் மொக்க கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்பாரா கண்டிப்பாக படம் ரிசல்ட் ஒன்றா மொக்கையாக இருக்கலாம் நம்மளுடைய பார்வையில் அது கூட எஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கு ஆனால் அந்த படத்துக்காக உயிரை விட்டு வேலை செய்த அந்த ஒரு கதாசிரியரோ அவங்களோட டைரக்டரோ வந்து ஆ டைரக்டர் ஹீரோ கூட சொல்கிறேன் ஒரு படத்தோட ஹீரோ அவரை கூட நான் மொக்க படத்தில் நீங்கள் நடிக்க போகிறேன் அடுத்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் படம் நடிக்க போகிறேன்னு சொல்ல மாட்டார் அவர் அவர் நான் சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன் நான் நல்லா எனக்கு பிடிச்சிருக்கேன் நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன் நான் நடிக்க போகிறேன் ஸோ யாருமே வந்து கஷ்டமான ஒரு விஷயத்த செய்ய போகிறோம்லாம் யாரும் செய்யவே மாட்டாங்க அப்படி பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக நான் மாதிரிலாம் அவங்க தொழிலுக்கு பண்ண வரக்கூடாது நான் கஷ்டமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் செய்ய போகிறேன் அந்த பிஸ்னஸ் கஷ்டமான வேலை நான் செய்ய போகிறேன் கிடையாது நான் எனக்கு கண்டிப்பாக நான் வெற்றி அடைவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் இறங்குறேன் பார்த்துக்கலாம் அநேகமாக நீங்கள் கேட்டு கண்டிப்பாக ரொம்ப தெளிவான பதில் நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய கேள்வியாகவும் இது இருக்குது இன்னொன்று என் நண்பர்களுக்கூட நான் இதை பற்றி நான் ஷேர் பண்ணும்போது பேசும்போது இதுதான்டா மச்சான் கஷ்டம் எதாண்டா மச்சான் ஈஸின்னா சும்மா நாங்கள் கான்வர்சேஷன் போச்சு அதனால தான் கேட்டேன் ரொம்ப சிறப்பாகவே இந்த செக்மெண்ட்டை முடிச்சிடும் சார் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் இன்னும் நம்ம இந்த ஸ்டார்ட் அப் குறித்து இப்போ நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஸ்மால் பிஸ்னஸ்னால் என்ன லார்ஜ் பிஸ்னஸ்ஸாக என்னென்ன சொல்லியிருக்கீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம பல கேள்வி வச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிக்கலாமா முன்னாடி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து சொல்லிட்டு போன ஒரு லைன் வந்து என்னுடைய எல்லா ப்ரோக்ராம் பேசும்போது நான் கடைசியில் அந்த ஸ்லைடை போடுவேன் அது போடாமல் நிறைவடையாது இந்த ஸ்லைடு ஸ்மால் எய்ம் வந்து கிரைம் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்மால் எய்ம் வந்து கிரைம் எதனால் ஹாவ் அ கிரேட் எய்ம் எதுக்கு சார் ஒரு ஒரு கற்பனை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது கனவுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஏன் கஞ்சத்தனம் படுறீங்கன்றார் அது கனவு தானே கனவு கூட கஞ்சத்தனமாக ஏன் நினைக்கணும் பெருசாக நினைக்கலன்றார் ரொம்ப சிறப்பாகவே சொல்லியிருக்கிறீங்க சார் சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏற மக்கள் தயாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ அருள்